இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு சூப்பரான ஒரு டே கூட. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசி அண்ட் 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசி. இதுக்கு என்ன அர்த்தம், சில பேர் தப்பாக வச்சு புரிஞ்சிருக்காங்க, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நான் பாலசரவணன் அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் போட்டு தாக்குங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது இந்த ரிமோட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு எல்ஜிஏசியோட ரிமோட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-in-1 அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த 4-in-1 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, உங்களோட ஏசி வந்து 1.5 டன் கெப்பாசிட்டி இருக்குன்னா அதால் வந்து 80%, 60%, 40% அண்ட் 20% கெப்பாசிட்டியில் அதால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஈவன் 100% ஏதாச்சும் ஒர்க் பண்ண முடியும். அதாவது டன்னேஜை வந்து இந்த 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசியில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஈவன் இந்த 4-in-1 வந்து நான் இந்த மோடை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு 80% அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஏசி வந்து 80% டன்னேஜில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் யூஸ் பண்ணுற ஏசியோட டன்னேஜ் வந்து 1.5, அதில் 80% அப்படின்னா அதாவது 1.25 டன்னேஜில் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே இது நான் அகைன் 4-in-1 பட்டன் அமைக்கினேன் அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த 60 அப்படின்னா 1 டன்னேஜில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போது என்னோடய ஏசியோட கெப்பாசிட்டி வந்து 1 டன். இதுதான் இந்த 4-in-1. சில பேர் இதை என்ன மாதிரி புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த 4-in-1 அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டராகவும் ஒர்க் ஆகும், ஃபேனாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. ஹீட்டராக ஒர்க் ஆகிறதுக்கும் ஃபேனாக ஒர்க் ஆகிறதுக்கும் அதுக்கு சில மோட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது மோட் மாறிக்கும். இந்த 4-in-1 கன்வெர்ட்டபிளுக்கு இதுதான் மீனிங். அதே மாதிரி இந்த ஏசியால் வந்து ஈவன் 0.75 டன் லெவல்ஸும் ஒர்க் பண்ண முடியும், ஈவன் 0.25 டன் லெவல்ஸும் ஒர்க் பண்ண முடியும். ஆல்சோ இந்த சேஞ்சஸ் நமக்கு எதில் தெரியும் அப்படின்னா, கூலிங் எஃபிஷியன்சியில் தெரியும். அதாவது கொஞ்சம் கம்மியாக கூல் ஆகும், ஹை ஸ்பீட் வச்சா கூட இந்த மாதிரி நேரத்தில் ஒர்க் ஆகும். ஆல்சோ மேலே சம்மர் வின்டர் சீசன்ஸ் ஆல்சோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் அப்போ நீங்கள் 100% யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் வின்டரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20% டன்னேஜ் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த 20% அப்படின்னா 0.25 அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு இந்த ஏசி ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது இந்த 0.25 டன்னேஜில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, உங்கள் ஏசியில் இருக்க இந்த 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஆப்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆல்சோ இந்த 4-in-1 அப்படின்னா என்னங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டக்க இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை பை.